புதுக்கோட்டையில் நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். வடக்கு புதுக்குடியில் 18ஆம் ஆண்டு கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, மதுரை, தேனி, சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. நடுமாட்டிற்கு 8 மைல் தூரமும் பூஞ்சிட்டு மாட்டிற்கு 5 மைல் தூரமும் நிர்ணயிக்கப்பட்டது. சீடி பாய்ந்து வந்த காளைகளை ஏராளமான பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். ராமநாதபுரம் அருகே பொந்தம்புள்ளி பகுதியில் உள்ள வாழவந்தம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 23 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இதில் சீறி பாய்ந்து வந்த காளைகளை அப்பகுதி மக்கள் சாலைகளின் இருபுறங்களில் நின்று கண்டு ரசித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் சிறப்பு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி அருகே அரசு டாஸ்மாக் கடையின் சுவற்றில் ஓட்டை போட்டு மது பாட்டில்களை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தென்கனிக்கோட்டை பகுதியில் அரசு டாஸ்மாக் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. வழக்கம் போல் ஊழியர்கள் கடையை திறக்க வந்தபோது கடையின் சுவற்றில் ஓட்டையிட்டு 1 லட்சம் மதிப்பிலான மது பாட்டில்கள் திருடு போயிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து டாஸ்மாக் கடையின் மேற்பார்வையாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருச்சி அருகே தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழ்நாடு நாள் தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. 1967ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி மெட்ராஸ் மாகாணத்திற்கு தமிழ்நாடு என சட்டசபையில் பெயர் சூட்டப்பட்டது. இந்நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 18ஆம் தேதி அன்று தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி திருச்சியில் உள்ள வெஸ்ட்ரி பள்ளி மைதானத்தில் தமிழ்நாடு தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் தமிழ்நாடு என்ற எழுத்து வடிவில் நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருச்சி காந்தி மார்க்கெட்டில் சில்லறை விற்பனையில் 1 கிலோ தக்காளி 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். தற்போது நாடு முழுவதும் கனமழை பெய்து வருவதால் தக்காளி விளைச்சல் பாதித்ததை அடுத்து அதன் விலையும் கடுமையாக அதிகரித்துள்ளது. இதனிடையே திருச்சி காந்தி மார்க்கெட்டில் நேற்று 1 கிலோ தக்காளி 110 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று 10 ரூபாய் உயர்ந்த கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சின்ன வெங்காயம் 1 கிலோ 200 ரூபாய் வரையிலும் இஞ்சி கிலோ 280 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள சந்தைகளில் 1 கிலோ தக்காளி 130 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாகர்கோவிலில் உள்ள பிரபல வடசேரி சந்தையில் இருந்து உள்ளூர் மக்கள் மட்டும் அல்ல, கேரள வியாபாரிகள் ஏராளமானோர் காய்கறிகளை வாங்கிச் செல்வது வழக்கம். இன்று காலை நிலவரப்படி 1 கிலோ தக்காளி 130 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. இதேபோன்று இஞ்சி, பச்சை மிளகாய் விலை 3 மடங்காக உயர்ந்ததால் காய்கறிகளை வாங்கிச் செல்ல வந்த கேரள வியாபாரிகள் வாங்காமல் திரும்பிச் செல்வதாக தமிழக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தக்காளி விலை போனதுனால எங்களுக்கு மற்ற பொருள் விற்க மாட்டேங்குது, காய்கறிகள் விற்க மாட்டேங்குது. பெரிய பெரிய கோடீஸ்வரன் மாதிரி வாங்கி வச்சு அந்த விவசாயிகிட்டேருந்து அவன் 1 கிலோ 5 ரூபா கொடுத்து வாங்கி வச்சு இந்த தக்காளி பிடிச்சி வச்சு 3 கை மாறுது. இதில் விவசாயிக்கு எந்த லாபமும் கிடையாது. வேற தக்காளி மட்டும் தான் விலை கொடுக்குது. தக்காளி விலை கொடுக்குது, பச்சை மிளகா விலை கொடுக்குது, இஞ்சி விலை கொடுக்குது. இஞ்சினா 1 கிலோ இஞ்சி எங்களுக்கு 280 ரூபா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் சவ் சவ் விலை குறைவால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் கேரட், பீன்ஸ், அவரை, முட்டைகோஸ், சவ் சவ் உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகளை விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். தற்போது கீழ்மலை பகுதிகளான பேத்துப்பாறை, தாண்டிக்குடி, பண்ணைக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் சவ் சவ் அதிக அளவில் விளைச்சல் கண்டுள்ளது. இதனால் பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்த சவ் சவுக்கு கிலோவுக்கு 5 ரூபாய் மட்டுமே கிடைப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு சொந்தமான இடத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டுவதை நிறுத்த கோரி பொதுமக்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியரிடம் மனு அளித்தனர். வேப்பந்தட்டை தாலுகாவில் திருவாளந்துறையில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளி இயங்கி வருகிறது. நூற்றாண்டு காணவுள்ள இப்பள்ளிக்கு சொந்தமான இடத்தில் தற்போது ஊராட்சி அலுவலகம் கட்டுவதற்கான வேலைகள் தொடங்கப்பட்டுள்ளன. பள்ளி மாணவர்கள் விளையாடுவதற்கும் சமையலறை கழிவறை கட்டுவதற்கும் இடம் பற்றாக்குறை இருந்து வரும் நிலையில் ஊராட்சி மன்ற கட்டடத்தை கட்டுவதற்கான பணிகளை தொடங்கியுள்ளனர். ஆகவே இதனை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் முன்னாள் மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர்.